ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்தி ட்ரிங்க் தான் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான் இது அவங்க மட்டும் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை நாம்ளும் சாப்பிட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஸோ இந்த வீடியோ எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் எம்எல் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கிறேன் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கொம்பு செய்ய வேண்டிய பொருள்லாம் வந்து முருங்கைக்கொம்பு கொய்யா இலை ஒரு அஞ்சாறு இலை எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொழுந்து இலையாக எடுத்துரு எடுத்துக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொய்யா பிஞ்சி சின்னதாக இருக்கும் பாருங்கள் கொய்யா பிஞ்சி அந்த பிஞ்சை வந்து இது மாதிரி நாலா மூணாக நல்லா நசுக்கி வச்சுருக்கிறேன் இது எதுக்காக நம்ம நசுக்கிறோன்னா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த தண்ணியில் கொதிக்க கொதிக்க இறங்கணுன்றதுக்காக அந்த மாதிரி நம்ம நசுக்கி போட்டுக்கணும் இந்த முருங்கை கோம்பு எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நோயெதிர்ப்பு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது கீரைகளின் ராணி முருங்கைக்கீரைன்னு கீரைன்னு சொல்லுவோம் அப்படியேப்பட்ட முருங்கைக்கீரையும் அந்த கோ அந்த காம்பு இருக்குல்ல முருங்கை கோம்பு அதுலேயும் வந்து நிறையவே சத்து இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா அயன் சத்து நிறையவே இருக்குது அது வந்து நம்மளுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு இரும்பு சத்தை அதிகரித்து கொடுக்கும் சோர்வுன்றது இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அதை நம்ம சேர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்து தான் இன்றைக்கி ஒரு கஷாயம் செய்ய போகிறோம் இது ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு இது நார்மலாக இருக்க எல்லாருமே குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான் இந்த முருங்கை கோம்பில் வந்து நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் முருங்கை கோம்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போது இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொய்யா காய் பிஞ்சு பொட்டாச்சு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த முருங்கை கோம்பையும் சேர்த்துக்கலாம் இந்த தவையை வந்து பார்த்திங்கன்னா நாலாக மூணாக கிழிச்சிட்டு போடணும் ஸோ அப்படி போட்டு நல்லா கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேஸ் ஆன் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சாச்சு கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அளவில் ஒரு ரெண்டு டம்ப்ளர் தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தவை கொதிக்க கொதிக்க பார்த்திங்கன்னா நிறம் நல்லா மாறுது பாருங்கள் தண்ணி கொதிக்க கொதிக்க அந்த தவையோட நிறம் மாறிவிடும் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாகவே வந்து அந்த தண்ணியில் இறங்கிடும் இப்போ நம்மளுக்கு அந்த கஷாயம் அதாவது அந்த குடிநீர் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் வடிகட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஒரு வடிகட்டியை யூஸ் பண்ணி நம்ம அந்த கிளாஸில் வடிகட்டியை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு அலசல் அலசிட்டு அதை ஊற்றி வடிகட்டிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சுகருமே ஆட் பண்ணக்கூடாது ஆட் பண்ணாமல் அப்படியே எடுத்து குடிக்கணும் இதனுடைய டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா அன்னார்பலாம் இருக்காது நல்லாவே இருக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோவு மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சிம்பிளான ஒரு ஈஸியான ஒரு ட்ரிங்க் தான் இது இது வந்து கொய்யாயில் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று அதை வச்சு நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முடியும் அப்படின்னா நிஜமாகவே ஒரு நல்ல டிப்ஸ் தான் இது இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாருக்காவது இதை மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருந்தாலோ இல்லை நம்மளுக்கு எதிர்காலத்தில் சுகர் வரக்கூடாது அப்படின்னு நினச்சாலோ இந்த கஷாயத்தை வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள் நல்ல ரிலீஃபான் நல்ல ரிலீஃப் கிடைக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்கும் பார்த்திங்கன்னா சட்டுன்னு சுகரை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது ஓரளவுக்கு நம்மளை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும் ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபிக்கு பதிலாக இந்த ட்ரிங்கை நம்ம எடுத்துக்கணும் டீ காஃபி எந்த சூட்டில் குடிப்போமோ அதே சூட்டில் தாங்க குடிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டான வீடியோவே இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க